ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காக்கப்பளவு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம கெட்டியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு ஓரமாக அப்படியே வச்சுருங்க. ரொம்ப வந்து தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து பாகு வந்து ரெடியாகி வரும். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா பாகு சீக்கிரமாக ரெடி ஆகிரும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சுகர் நல்லா அந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், இப்போ சுகர் கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா சுகர் வந்துட்டு கட்டியாக ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இருந்துட்டு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நம்மளுக்கு வந்து பாகு பதம் வந்து வரல, அதிலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே வந்து திக்காய் வந்திருக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டாக இந்த மாதிரி பாகு எடுத்து கையில் எடுத்தோம், ஒரு கம்பி பதம் வந்து வரணும். நம்ம இந்த மாதிரி அந்த பாகை வந்து எடுத்து கையில் அந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி உடையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பக்கம் கரெக்டான பாகு பதம் வந்து வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி இதை கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து தண்ணியாகி வரும். நல்லா கெட்டியாக இருந்தது நம்மளுக்கு நல்லா தண்ணியாகி வரும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது டோட்டலாக தயாராகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட வந்து ஆயிரும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இஞ்சி சேர்த்த உடனே தண்ணி வந்துட்டு தண்ணி மாதிரி வந்து ஆயிரும் சுகர் சிரப் வந்துட்டு. ஸோ அது வந்து கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரும். நல்லா சுகர் சிரப் எல்லாமே நல்லா நமக்கு வந்து ஒரு பாகு பதம் வந்து வரும். பாருங்கள் இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் தடவை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாகு பதம் வந்து செக் பண்ண தேவை கிடையாது. நம்மளுக்கு அந்த பாகு எல்லாமே வத்தி நம்மளுக்கு வந்து நல்லா திரண்டு வரும். இஞ்சி மட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே உடனே வந்து இறுகிரும் அது வந்து. ஸோ கரெக்டான ஸ்டேஜில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயே இல்லை முந்தின ஸ்டேஜ்லேயே எடுத்துருக்கீங்க அப்படின்னா சீனி வந்து இறுகிரும். ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஜிஞ்சர் மிட்டாய் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பீஸ் போட்டு வந்து எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 96 ஃபேவரட் ரெசிபினே சொல்லலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல யூஸ் பண்ண வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.